நம்ம எல்லாரும் அவளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஏஷியா கப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ மொதல் மேட்ச் ஸ்ரீலங்கா வின் பண்ணுவாங்க, ஆப்கானிஸ்தான் தோற்றுவாங்க அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தவங்களுக்கு ஆப்கானிஸ்தான் சரியான ஒரு அடி கொடுத்தாங்க. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய தோல்வி. ஸோ ஒரு சில ஏமாற்றங்கள் ஸ்ரீலங்காவுக்கு நடந்துச்சு. அது ஒரு போன வீடியோவில் போட்டிருப்போம், பார்க்கலன்னா பார்த்து செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானோட பிளேயிங் 11. அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதை எப்படி சரி செய்ய போகிறாரு? முக்கியமாக வந்து ஆப்கானிஸ்தான் வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச்லேயே ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். தினேஷ் கார்த்திக், அஸ்வின் எல்லாம் உள்ளே எடுப்பாங்களா, வெளியில் அனுப்புவாங்களா அப்படின்றதெல்லாம் பற்றி ஒரு கிளியர் கட்டாக ஒரு சின்ன ஒரு ப்ரிவ்யூ தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல பாகிஸ்தான் சைடோட ஒரு பிளேயிங் 11 பார்த்துருவோம். ஸோ முக்கியமான ஷைன் அஃப்ரிடி இல்லாது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக இருந்தாலும், அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியா சைட்லேயும் பும்ரா இல்லை. ஸோ ஓரளவுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். பட் பும்ரா அளவுக்கு வருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த ஒரு பிரச்சனை கிடையாது. பட் போன வாட்டி இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் காட்டியிருக்காரு. ஸோ நிச்சயமாக அவர் ஒரு த்ரெட் அப்படின்றதுல எந்த வித ஆட்சேபனையுமே இல்லை. ஸோ அவர் இல்லாது இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் தான் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பும்ரா இல்லாது பாகிஸ்தான் பேட்ஸ்மேனுக்குமே ரொம்பவுமே வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். பும்ரா அளவுக்கு பாகிஸ்தானுக்கு யார்ப்பா த்ரெட்டு கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்லி பார்த்தா புவனேஸ்வர் குமாரோட ஒரு ஸ்விங் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக இருக்க போது. ஸோ பாபர் ரசம் மற்றும் ரிஸ்வான், ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் ஓப்பனிங் இறங்க போகிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் நின்ட்டாங்க அப்படின்னு சொன்னால் மேட்சை வின் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஓப்பனிங்கில் பவர் பிளேயில் விக்கெட் எடுக்கிறது இந்தியா பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ புவனேஸ்வர் குமார் அதை செய்வார் அப்படின்றத எதிர்பார்ப்போம். ஸோ அவரோட ஸ்விங் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரீசெண்ட் டைமில் ரொம்பவுமே எக்ஸ்ட்ரானரியாக இருந்திருக்கு. ஸோ அதனால் இந்த ஒரு ஏஷியா கப்பில் அவரோட ஃபார்ம் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. நிச்சயமாக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவுமே பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக அவர் எடுக்க போகிற அந்த ஒரு விக்கெட்டாக இருந்தாலும் அந்த பவர் பிளேயில் இந்தியாவுக்கு ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணும் அப்படின்றதுல எந்த வித ஆட்சேபனையுமே இல்லை. ஸோ அதனை தொடர்ந்து ஹர்ஷதீப் சிங் ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ ஐபிஎல்ல சூப்பராக பண்ணார். ஸோ ரீசெண்டாக 1-2 வாய்ப்பு கிடைச்சாலும் சரியாக யூஸ் பண்ணி அடுத்தடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய மேட்சஸில் இந்தியாவுக்காக ப்ளே பண்ணி ஏஷியா கப்பில் அவருக்கான இடத்த பிடிச்சிட்டாரு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெத் ஹவுஸில் இந்தியாவுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை ஹர்ஷதீப் சிங் தான். ஸோ அவர் தான் யாக்கர்ஸ், ஒயிட் பால்ஸ், பவுன்சர்ஸ் இப்படின்னு சொல்லி பல டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட்டு இந்தியாவுக்கு பல இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. நிச்சயமாக இந்த ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்லேயுமே வந்து டெத் ஓவர்ஸில் ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக பாகிஸ்தான் பேட்ஸ்மேனுக்கு கண்டிப்பாக இருப்பார். ஸோ அதை தொடர்ந்து மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்லாம் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக ப்ளே பண்ணக்கூடியவங்க. முக்கியமாக ஆசிஃப் அலி, நமக்கு இங்கே பாண்டியா மாதிரி அவர் அங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வருத்தனமான ஒரு அக்ரெசிவான பிளேயர். ஸோ நிச்சயமாக அவருமே வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக இருப்பார். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பவுலிங் சைடில் நசீம் ஷா, அதை தொடர்ந்து ஹசன் அமீன், அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹாரிஸ் ராப். ஸோ இவங்க எல்லாமே வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸோ ஓப்பனிங்கில் வந்து ரோஹித் சர்மா மற்றும் கேஎல் ராகுலுக்கு ஒரு சின்ன ஒரு த்ரெட்டாக இருப்பாங்க அப்படின்றது பலருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஷைன் அஃப்ரிடி அளவுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய டவுட் தான். ஸோ ஹோப் இந்த ஒரு மேட்ச்சில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஃபைனலாக இந்தியாவோட பிளேயிங் 11 அப்படின்னு சொல்லி வரும்போது டாப் 3 ஸ்பாட்டில் எந்த வித ஒரு குழப்பமே கிடையாது. ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல், விராட் கோலி. ஓகே, இதை தாண்டி தான் நம்ம என்ன நடக்க போகுது அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டாப் 3ல எந்தவித மாற்றங்களுமே இருக்க போகிறதில்ல அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய பேச்சாக இருக்குது. ஸோ அதனை தொடர்ந்து நம்பர் 4ல் சூரியகுமார் யாதவ், அவருமே வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்மான ஒரு ஸ்பாட்டை பிடிச்சி வச்சுருக்காரு. ஸோ ரிஷப் பண்ட் தான் விக்கெட் கீப்பர் அப்படின்னு சொல்லி பல வருஷங்களாகவே அவங்க மைண்டில் செட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதுலேயும் மாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே கம்மி. ஸோ டாப் 5 ஸ்பாட் வந்து ஓகே செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறமா இருக்க அந்த ஒரு 3 ஸ்பாட் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே ஒரு கிரிட்டிக்கலான ஒரு செலெக்ஷனாக பலருக்குமே இருக்க போகுது. ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா, தீபக் ஹூடா, தினேஷ் கார்த்திக் மற்றும் அஸ்வின். இந்த 5 பேரில் எந்த 3 பேரை உள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது தான் கேள்வி. ஸோ பவுலிங் சைடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபாஸ்ட் பவுலர்ஸில் புவனேஸ்வர் குமார் மற்றும் ஹர்ஷதீப் சிங் ஓரளவுக்கு கன்ஃபார்ம். ஸோ அவிஷ்கானுக்கு ரோஹித் சர்மா ஸ்டார்டிங்லேயே ரிஸ்க் எடுக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறோம். ஸோ அதனை தொடர்ந்து ஸ்பின்னில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சஹால் உள்ளே இருப்பார். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆல்ரவுண்டர் ஸ்பாட்டு, அப்புறமேட்டு ஒரு பவுலிங் ஸ்பாட்டு இப்படின்லாம் பார்க்கும்போது ஹர்திக் பாண்டியா உள்ளே வருவாரான்னு கேட்டால் ஓகே, கண்டிப்பாக ஒரு ஃபினிஷராக அவர் உள்ளே இருக்கணும் அப்படின்றது பலரோட கருத்து. முக்கியமாக பவுலிங்லேயுமே வந்து ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. ரன்கள் சில நேரத்தில் கொடுத்தாலுமே விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்து கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறாரு. ஸோ ஹர்திக் பாண்டியா இருக்கிறது ரொம்பவுமே முக்கியம் அப்படின்றது பலரோட கருத்து. ஸோ அவர் இருப்பார் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஜடேஜா, தீபக் ஹூடாவோட ஒரு ரீசன்ட் ஃபார்மை பார்த்துட்டு ஸோ அவர் சூப்பராக இருப்பார்ப்பா, அவர் வந்து இந்தியாவுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ தினேஷ் கார்த்திக்கு பதிலாக ஏன் தீபக் ஹூடா வரணும் அப்படின்றத சொல்கிறாங்கன்னு சொன்னால், தீபக் ஹூடா பவுலிங் ஆப்ஷனாகவுமே இருக்கார். ஆனால் தினேஷ் கார்த்திக் அப்படி இல்லை அப்படின்றது தான் வந்து ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஸோ ரிஷப் பண்ட் வந்து அவர் தான் விக்கெட் கீப்பர் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், தினேஷ் கார்த்திக்கு பேட்டிங்கை தவிர்த்து அவருக்கு வேறு எந்த வேலையுமே கிடையாது. ஒருவேளை தீபக் ஹூடா உள்ளே இருந்தார் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் ஆப்ஷன் வருது. ஏன்னா ஹர்திக் பாண்டியாவை நம்பி இருக்கணும். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புவனேஸ்வர் குமார், அர்ஷதீப் சிங், சஹால், அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜடேஜா இல்லை அஷ்வின். ஒரு 2 ஓவர் 1 ஓவர் எக்ஸ்ட்ரா போடுவார் அப்படின்றதுக்காக தீபக் ஹூடாவை சூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவுமே ஒரு டவுட் தான். ஏன்னா தினேஷ் கார்த்திகோட ஃபார்ம் எக்ஸ்ட்ராடனரியாக இருந்திருக்கு. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக ஒரு மேட்ச் ப்ளே பண்ணிட்டாரு, 4 மேட்ச் ப்ளே பண்ணல அப்படின்ற சர்ச்சைகள் இருந்தாலும் ஒரு மேட்ச் ஒரு மிகப்பெரிய நாக் ப்ளே பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக எப்படி பவுலர்ஸ் வந்தாலும், ஸோ என்ன ஒரு சுச்சுவேஷன் நடந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டெத்து வரைக்குமே பேட்ஸ்மேன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க. ஸோ முக்கியமாக ரோஹித் சர்மாவோட இந்த ஒரு புது ஃபார்மேட் ஆஃப் பிளேயிங்கில் அக்ரெசிவான ஒரு ப்ளே மோடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தினேஷ் கார்த்திக் மாதிரி ஒருத்தர் வந்து நம்பர் 7ல் இருக்கிறது அப்படின்றது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட். ஸோ அதை வந்து ரோஹித் சர்மா மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சா கண்டிப்பாக தினேஷ் கார்த்திகை சூஸ் பண்ணுவார். அந்த ஒரு பவுலிங் ஆப்ஷன் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தினேஷ் கார்த்திகை எடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு மேட்ச் வந்து டூ ஆர் டை மேட்ச் கிடையாது. ஸோ இந்த ஒரு மேட்ச்சில் இல்லை வின் பண்ண முடியலை அப்படின்னா கூட இந்தியா பாகிஸ்தான் வந்து அடுத்ததாக சூப்பர் 4ல் கண்டிப்பாக ப்ளே பண்ண போகிறாங்க. பட் இந்த மேட்ச் வின் பண்ணும் அப்படின்றது நமக்கு ரொம்பவே முக்கியமான விஷயமா இருந்தாலும், ஸோ ஃபைனல் வரைக்கும் போய் இந்த ஃபைனலில் வின் பண்ணுறோமா அப்படின்றதான் வந்து ஒரு கடைசி ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதற்கு இப்போவே டீமை கரெக்டாக செட் பண்ணுறது ரோஹித் சர்மாவுக்கு ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரோஹித் சர்மா நினைப்பார். ஸோ அது தீபக் ஹூடாவா தினேஷ் கார்த்திகான்றது பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அதிகப்படியான வாய்ப்புகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தினேஷ் கார்த்திக் தான் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பலருமே எதிர்பார்க்குறாங்க. ஹோப் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அதை தொடர்ந்து ஜடேஜாவா அஸ்வினா அப்படின்ற கேள்வியுமே போயிட்டுருக்கு. ஸோ ஜடேஜா ஒரு பலரோட ஃபேவரட்டாக இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அஸ்வினுமே நிச்சயமாக ஒரு குரூஷியலான பவுலர். ஸோ ரொம்பவுமே ஒரு டஃப்பான சிச்சுவேஷன் வரும்போது விக்கெட்ஸ் எடுக்க திணறும் போது ஜடேஜாவோட அஸ்வின் வந்து ஒரு விக்கெட் டேக்கராக ஒரு கேம் சேஞ்சராக இருப்பார் அப்படின்றது பலரோட நம்பிக்கை. பல இடங்களில் அதை அவர் நிரூபிச்சும் காட்டியிருக்காரு. ஸோ வேரியேஷன்ஸ் அவர்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் வேரியேஷன் எப்படிப்பட்ட பேட்ஸ்மேனாக இருந்தாலும் ஏதாவது பண்ணி அவர் விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணுவார். ஸோ ஜடேஜாவா அஸ்வினா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூஸ் பண்ணுறது ரொம்பவுமே கடினம். ஸோ ஃபீல்டிங் அந்த சைடெலாம் பார்க்கும்போது ஜடேஜா ரொம்பவுமே எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஆள். ஸோ பவுண்டரி சேவிங், ரன் சேவ் பண்ணுறது இப்படின்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக ஜடேஜா ரொம்பவுமே பெஸ்ட்டாக இருக்கார். ஸோ அதையும் தாண்டி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விக்கெட் டேக்கிங் அப்படின்றது ரொம்பவுமே முக்கியமான ஒரு ஃபார்ம் ஃபேக்டராக இருக்கும்போது அஸ்வினை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். பட் ஜடேஜா பேட்டிங்லேயும் எக்ஸ்ட்ராடனரி பண்ணுறாரு, அஸ்வினும் பண்ணுவார். பட் கரண்ட் ஃபார்மில் ஜடேஜா கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கார் அப்படின்னு தோன்றதுனால அந்த ஒரு ஸ்பாட் வந்து கண்டிப்பாக ஜடேஜாவுக்கு தான் இருக்கும் அப்படின்றத சொல்லி தோணுது. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவோட ஸ்குவாட் கிட்டத்தட்ட ஒரு உறுதியான ஸ்குவாடாக தான் இருக்குது. ஸோ ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ட், ஹர்திக் பாண்டியா மற்றும் ஜடேஜா ஆல்ரவுண்டராக, தீபக் ஹூடாவா தினேஷ் கார்த்திகா அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றது கூடிய விரைவில் தெரிய வந்துடும். அதை தொடர்ந்து புவனேஸ்வர் குமார், ஹர்ஷதீப் சிங் மற்றும் சஹால். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு பிளேயிங் லெவலில் ஏதாவது மாற்றம் பண்ணணுமா, இல்லை இந்த பிளேயிங் லெவலில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? முக்கியமாக தீபக் ஹூடாவா தினேஷ் கார்த்திகா அப்படின்ற ஒரு பிரச்சனையில் யாரை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் ஆப்ஷனாக தீபக் ஹூடா இருப்பார்னு சொல்லி தீபக் ஹூடாவை சூஸ் பண்ணுவீங்களா? ஒரு அக்ரெசிவான ஃபினிஷர் வேணும்ப்பா, அதுக்கு தினேஷ் கார்த்திக் தான் கரெக்டாக இருப்பார்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தில் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ஏஷியா கப் அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கல எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.